Hi friends, welcome back to our channel Team Tnkdr. இன்னைக்கு பஸ் சிமுலேட் இந்தோனேசியா 3.6.1 ஒரு டூரிசம் மோடு பற்றி பார்க்க போகிறோம். என்னடா லிஃப்டில் வந்துட்டு ஏகேஏபி மோடு இருக்குது, என்ன டூரிசம் மோடுன்னு சொல்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் பயந்துக்காதீங்க. ஏகேஏபி மோடு வேறு, டூரிசம் மோடு வேறு, ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏகேஏபி மோடு அப்படின்னா அதாவது பஸ் டெர்மினல்லே வந்துட்டு 20 பேசஞ்சர் வந்துட்டு ஏறிடுவாங்க, அவங்கள பிக்கப் அண்ட் ட்ராப் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஏகேஏபி மோடு. டூர் மோடு அப்படிங்கிறது, அதாவது இந்த கோடு நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஒரே பிளேஸில் சேம் அதேமாதிரி எல்லா பேசஞ்சரையும் ஏறிடுவாங்க, சேம் அதேமாதிரி பிக்கப் அண்ட் ட்ராப் தான் இருக்கும், பட் சின்ன சின்ன வந்து மாடிஃபை ஆகிருக்கும். உங்கள் பாருங்களேன், நீங்களே பாருங்கள், எல்லோரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஒரே பஸ் ஸ்டாண்டில் ஒரே இடத்துல வந்து 20-25 பேசஞ்சர் வந்து ஏறிடுவாங்க, ப்ளஸ் வந்து அவங்க யூனிஃபார்ம்லாம் டூர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் வந்து ஆல்ரெடி மல்டிப்ளேயர் எல்லாம் போயிருப்போம், அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பேசஞ்சரை வந்துட்டு ஒரு மேப்லேருந்து இன்னொரு மேப்புக்கு போகும்போது நடுவில் லோடிங் மேப்லேயும் வந்து பேசஞ்சர் வந்துட்டு வெவ்வேறு இடத்துல இல்லாமல் ஒரே பிளேஸ்லேயே வந்துட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? சி, இங்கே பாருங்கள், எல்லோரும் வந்துட்டு டூர் அப்படிங்கிற வந்து பேரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. எப்படா வந்துட்டு கதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ டூர் போனோம் அப்படின்ட்டு நிறைய பேர் தலை சுற்றுற மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும், எபோவ் 3GB ரேம் ஃபோன் உள்ள எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லோரும் ஒரே யூனிஃபார்ம் வந்து போட்டிருப்பாங்க. டூர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பெரிய டூரிசம் மோடு இல்லை வந்துட்டு வேறு ஏதோ பஸ் மோடு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு லெவலில் வந்து இருக்கும். நீங்கள் ஏதோ ஃபிலிம் எடுக்கிறீங்க, இல்லை ஃபோட்டோ ஷூட்டுக்கு, இல்லை மல்டிப்ளே இருக்குது, ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டேன், பேசஞ்சர் வந்து ஒரே இடத்துல தான் இருப்பாங்க, 20-25 மேக்ஸிமம் வந்து இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்கள வந்துட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்த லோடிங் மேப் போகும்போது அடுத்த லோடிங் மேப்பில் தனித்தனியாக வந்து பேசஞ்சர் வந்து இருப்பாங்க, பட் தனித்தனியாக இல்லாமல் ஒரே இடத்துலேயே வந்து 20 பேர் இருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ சென்னை டு சேலம்னா இங்களை சென்னை சேலம் நடுவில் வந்துட்டு ஏதோ ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு இடத்துல இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து பஸ் வந்து ட்ரை பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இதிலோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படி என்னன்னு சொன்னால் எங்களை இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு கெரியர் மோடு வந்து ட்ரைவ் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு இடத்துலையே வந்து பேசஞ்சரை வந்துட்டு பிக்கப் பண்ணிகிட்டே போக வேண்டியதாக இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகும். சரி, ஸோ அதையெல்லாம் வந்துட்டு இப்போ தேவையே கிடையாது. இந்த ஏகேபி மோடு இப்போ ஏதாவது டூர் மோடு இது நீங்கள் இந்த கோடு வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், கெரியர் மோடு வந்து நீங்கள் போகும்போது பஸ் ஸ்டாண்டில் மட்டும் நீங்கள் வந்து பிக்கப் பண்ணால் போதும், அடுத்த ஒரு லோடிங் மேப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு லோடிங் மேப்பு, அடுத்தது வந்துட்டு பஸ் ஸ்டாண்டோட எண்டிங் மேப்பு, ஓகேங்களா? ஸோ வந்து அங்கே அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கூடியிருப்பாங்க, 20-25 பேர் வந்து கூடியிருப்பாங்க. ஸோ வந்து கேரியர் மோடு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ட்ரைவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்துட்டு ஒரு மொத்தம் எல்லாத்தையுமே வந்து பிக்கப் பண்ணிட்டே வைங்களா, அடுத்து நீங்கள் ஸ்டாண்டில் போய் ட்ராப் பண்ணால் போதும், ஓகேங்களா? நடுவில் நீங்கள் எங்கேயும் நிற்க தேவையில்ல, கேரியர் மோடுக்கு ஈஸியான மெத்தடு, ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக வந்து கேரியர் மோடில் விளையாண்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஆர்பிஎம் ஒன்று ஆன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்து 3.7 வரப்போகுது, நிறையா டூரிசம் பிளேஸ், அந்த அட்வென்ச்சர் பிளேஸ்லாம் வரப்போகுது, அதை வந்து நம்ம மல்டிப்ளேலேருந்து ட்ரைவ் பண்ணுறது ஆர்பி கண்டிப்பாக தேவை, ஓகேங்களா? ஸோ இந்த ஏகேஏபி மோடு, அதாவது டூர் கோட் மோடு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வைங்களேன், ஸோ வந்து கெரியர் மோடில் வந்து ஈஸியாக மணி ஆன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்துட்டு எல்லோரும் வந்து பிக்கப் ஆகிக்கிறாங்க. நீங்கள் எந்த பிளேஸ்லாம் கொண்டு போகலாம், ஓகே? ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருப்பேன், ஏகேஏபி கோடு வந்து போட்டிருப்பேன், ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கெரியர் மோடுக்கு இல்லை மல்டிப்ளேயருக்கு நிறைய ஆர்பி தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க, ப்ளஸ் வந்து கெரியர் மோடில் வந்து நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த கோடு கண்டிப்பாக எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி தான் ரேர் அண்ட் ஜெட்டச்சுவெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் ஃபோன் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபுல் ஸ்க்ரீனாக வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? ஃபஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எப்பயும் போல் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆண்ட்ராய்டு ஃபோல்டரில் obb.com.malio.com அதில் மெயின் ஃபைலை, மெயின் ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஹெச் அச்சிவி கொடுத்துக்குங்க. அசட்டு பின்னு டேட்டா, ஓகேங்களா? அதில் ப்ரெஸ் பண்ணி ஆடிங் ஃபைல், ஃபைலை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா மொத்தம் 65 கோடு இருக்கும், ஓகேங்களா? ஸோ 65 கோடு எதுக்குன்னா மொத்த மேப்பும், அது மொத்த சிட்டி இருக்கு இல்லையா, மொத்தம் 11 சிட்டி இருக்குது, 11 சிட்டிக்கும் வந்துட்டு அந்த எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக தான் அந்த 65 கோடுமே, ஓகேங்களா?
ஸோ வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கிங்க. ஒன்று விட்டிங்கனாலும் அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பேசஞ்சர் வந்து மிஸ் ஆகிடுவார். ஓகேங்களா? மொத்தம் 64 ஃபைலு வந்து ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட் 64 கேபி தான், ஒவ்வொரு ஃபைலும் ஒவ்வொரு கேபி. ஸோ அதனால 64 கேபி தான். எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. கீழே வந்து கவுண்டிங் போயிட்டு இருக்கும் பாருங்கள். மொத்தம் பாருங்கள், செலக்டட் ஃபைலாக 65 65 வந்துட்டு ஆடு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இது 100% எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வந்து ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் டீம் டிஎன்கேடிஆர் அப்படியே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.